வேறு என்ன செய்ய முடியும் அவங்களால? பினாமி அரசாங்கம் வரவேற்க தான் முடியும். இந்த அரசாங்கத்தை வழி நடத்துறதே பிஜேபி தான், தமிழ்நாடு அரசாங்கத்தை. ரெண்டு பேரும் அடிமைகள் தான் இருக்கிறாங்க. அடிமை பண்ண முதலாளிகிட்ட போயிட்டு பணிஞ்சு தான் இருக்கணும். ஹலோ மிஸ்டர் வைத்தியநாதன், டெல்லியில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம். அப்ப உங்களுக்கு மண்டையில முடியிறது மொட்டை இல்ல. ஐ எம் ராமசாமி, ப்ளீஸ் டு மீட் யூ. இங்க ஊழல் நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இது மத்திய அரசுக்கு தெரியாதா? ஊழல் செய்யறது ஒண்ணுதான், ஊழல் ஆதரிக்கிறது ஒண்ணுதான். சுமாரியா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ் முன்னாடியும் புதுசு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. ஐ வில் இன்ஃபார்ம் போலீஸ். இங்க பாத்தியா, என்னது அசிஸ்டன்ட் கமிஷனரோடது, அவருக்கே நான் தான் சப்ளை சொல்லி. ஒரு ஒரு 37 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் வந்ததுன்னா அது பிபிஎல்னா அது ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் நிச்சயமா உயர்த்த வேண்டும், எல்லாருடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும். ஹலோ, இப்ப நீங்க அரசியல பெரிய ஆள் ஆகிட்டீங்க, எல்லாம் என்கிட்ட அசிஸ்டண்டா இருந்த யோகன் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like and share. Don't forget to subscribe us.